திருமதி காலட்சுமி அமைச்சருக்கான கடன் உதவியினை வழங்கி பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். புதுக்கோட்டை அனைத்து மாவட்டங்களுக்கும் அமைச்சராக பொறுப்பேற்று அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று கலாய்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம்முடைய முதலமைச்சர்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஆணைக்கு ஏற்ப நானும் அனைத்து மாவட்டங்களுக்கும் பயணம் செய்து அங்கிருக்கக்கூடிய அமைச்சர்களை முன்னிலையில் அரசு அதிகாரிகள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இதேபோல் கலாய்வு கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அரசு அறிவித்திருக்கிற திட்டங்கள் எந்தெந்த திட்டம் எந்தெந்த அளவு நிறைவேற்றிருக்கிறது, எந்தெந்த திட்டங்கள் மக்களுக்கு அதிகம் சென்றடைந்திருக்கிறது, எந்தெந்த திட்டங்களில் சில தோல்விகள் இருக்கிறது, அதை எப்படி சரி செய்வது என்று அனைத்து அமைச்சர் மாவட்ட அமைச்சர் பெருமக்களோடு சேர்ந்து ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம். அதன்படி இன்று புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வருகை தந்து ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம். பல திட்டங்கள் சிறப்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சில திட்டங்களில் சில தொய்வுகள் இருக்கின்றன, அதையெல்லாம் சரி செய்யும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த இதற்கான அந்த ஃபீட்பேக்கை நம்மளுடைய முதலமைச்சருடைய அலுவலகத்திலே நான் ஒப்படைத்து வருவேன். நன்றி. ட்ரெயினிங் டாக் அதிகமாக இருக்குது, பள்ளியை வந்து எக்ஸ்டன் பண்ணி லீவ் விடுமுறை காலத்துக்கு அவகாசம் கொடுத்தாமான்னு கேட்குறாங்க. பள்ளிக் கல்வித்துறை ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறாரு. அறிவித்தபடி ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் தொடங்கும்னு நீங்கள் அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கலாம். தமிழகத்தின் வீரர்களுக்கான ஜல்லிக்கட்டு நம்ம வந்து கல்ச்சுரல் லிஸ்ட்டு தான் இருக்குது, அதை வந்து ஸ்போர்ட்ஸ் லிஸ்ட்டில் கொண்டு வரதுக்கான நடவடிக்கைகள் இருக்காங்க. மாண்புமிகு அமைச்சரோட பேசி முதலமைச்சரோட பேசி அறிவிக்கப்படுகிறது. நன்றி நன்றி. Thank you.